கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4:41 நாம் இப்படி வாசிக்க முடியும். இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு அநேகம் பேர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து வந்த காலத்திலே அவர் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். உபதேசத்திலே அவர் ஒருவேளை ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் அல்லது காணிக்கையை விட அன்பு பெரியது என்பதை குறித்து அவர் உபதேசம் பண்ணினதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, நீ காணிக்கை படைக்கும் போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவுண்டென்று நீ அங்கே உணர்வாயானால் முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொன்ன வார்த்தை காணிக்கையை காட்டிலும் அன்பு அல்லது உறவு அல்லது மனித நேயம் அல்லது ஒருவரை ஒருவர் நேசிக்கிற தன்மை மிக முக்கியமானது என்று சொல்லி உபதேசித்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தின பொழுது அதை கேட்ட யாவரும் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், உபதேசத்தை விசுவாசிப்போம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன், ஆமீன்.